தமிழிலே எண்ணற்ற காப்பியங்கள் தோன்றியுள்ளன. உலகத்திலே 6000 மொழிகளுக்கு மேல் இருந்தாலும் அந்த 6000 மொழிகளிலே செவ்வியல் மொழிகள் என்ற தன்மையும் பெருமையும் கொண்டு விளங்கக்கூடிய மொழிகளாக 6 மொழிகளை சொல்லுவார்கள். 6000 மொழிகள் பேச்சு வழக்கிலேயும் அவற்றுள் பல மொழிகள் எழுத்து வழக்கு இல்லாது இருந்த நிலையிலும் கூட 6 மொழிகள் செவ்வியல் மொழிகளாக போற்றப்படுகின்றன. அந்த 6 செவ்வியல் மொழிகளிலே எழுத்து வடிவிலும் பேச்சு வடிவிலும் இன்றைக்கும் பொதுமக்களிடையே புழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வாழ்வியல் மொழியாக இருக்கக்கூடிய மொழிகள் நம்முடைய தமிழ் மொழியும் சீனாவினுடைய மேண்ட்ரின் மொழியும் என்று கூறுவார்கள். அத்தகைய சிறப்பு மிக்க இந்த தமிழிலே எண்ணற்ற காப்பியங்களும் காவியங்களும் தனி பாடல்களும் தோன்றி தமிழ் இலக்கியத்தினுடைய பெரும்பரப்பிலே என்றைக்கும் அழியாது ஒளிவீசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல நிலையில் ஒப்பற்ற ஏராளமான நூல்கள் நம்முடைய மொழியில் தோன்றியிருக்கின்றன. அவற்றுள் குறிப்பிடத்தக்க ஒரு நூலாக நம்முடைய திருமூலர் வழங்கிய திருமந்திரம் அமைந்திருக்கிறது. அந்த திருமந்திரத்திலே திருமூலர் அவர்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் செய்ய வேண்டிய கடமையாக, அவனால் செய்யக்கூடிய கடமையாக ஒரு 4 செயல்களை வகைப்படுத்தி கூறியிருக்கிறார். அந்த செயல்களை குறித்து ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்பதற்காகத்தான் யாவர்க்குமாம் என்ற ஒரு தலைப்பினை ஐயா அவர்களுக்கு நான் தெரிவித்திருந்தேன். இந்த மொழி என்பது வெறும் பேச்சு வடிவத்திலே மட்டும் நின்றுவிடாமல் வாழ்வியலையும் நம்முடைய மொழி இரண்டர கலந்திருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். பொதுவாக ஆங்கிலத்திலே ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால், சி ஃபார் கேட் என்று ஆங்கிலத்தினுடைய அகரவரிசையை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது பிள்ளைகளுக்கு பொருள்களை சொல்லி அறிமுகப்படுத்துவார்கள். ஏ என்றால் ஆப்பிள் என்ற ஒரு பொருளை காண்பித்து அறிமுகம் செய்வார்கள். ஆனால் தமிழர்கள் உலகத்திற்கே நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த தன்மை உடையவர்களாக இருப்பதால் நாம் எழுத்துக்களை வெறுமனே ஒரு எழுத்தை குழந்தைக்கு அறிமுகம் செய்கின்ற பொழுது ஒரு வார்த்தையாக சொல்லாமல் ஒரு பண்பாக சொல்லி அறிமுகம் செய்த சிறப்புக்குரியவர்கள் நாம். அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல் என்று ஒவ்வொரு எழுத்தையும் ஒரு அறத்தை சொல்லி, ஒரு நீதியை சொல்லி, ஒரு நேர்மையை வலியுறுத்தி குழந்தை பருவத்திலேயே அந்த குழந்தைக்கு நாம் கற்றுக் கொடுத்த சிறப்புக்குரியவர்கள் நாம். ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சி நிலைக்கு தகுந்தாற்போல அந்த குழந்தைகள் மனப்பாடம் செய்து கொண்டு வாழ்க்கையிலே பின்பற்ற வேண்டும் என்பதற்காக 2 சீர்களை மட்டுமே கொண்டு ஆத்திச்சூடியை கொடுத்தோம். அறம் செய்ய விரும்பு என்று, ஆறுவது சினம் என்று. இன்னும் கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தால் அவர்கள் படிப்பதற்கு வசதியாக 4 சீர்கள் இருக்கக்கூடிய அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று அடுத்த படிநிலையிலே குழந்தையினுடைய உடல் வளர்ச்சிக்கும் மன வளர்ச்சிக்கும் தகுந்தாற்போல சொல்லுகின்ற பொழுது அதற்கு அடுத்த நிலையிலே கொஞ்சம் விரிவாக சொல்லத் தொடங்கினோம். 2 அடிகள் மட்டுமே கொண்ட திருக்குறளை நாம் வைத்திருக்கிறோம். 3 அடிகள் மட்டும் இருக்கக்கூடிய திரிகடுகம் உள்ளது. 4 அடிகள் இருக்கக்கூடிய வெண்பா வடிவத்திலே அமைந்த செய்யுள்கள் ஏராளமாக தமிழிலே இருக்கின்றன. வளர்ச்சி நிலைக்கு தகுந்தாற்போல குழந்தைக்கு கல்வியை தரக்கூடிய ஒரு உளவியல் பாங்கின் அடிப்படையிலே இந்த மொழி அமைந்திருப்பது மிகவும் சிறப்புக்குரியது என்பதை, மற்ற உலக மொழிகள் எல்லாம் இத்தகைய தன்மையும் சிறப்பும் இல்லாமல் இருக்கின்றன, அதை நினைத்து பார்க்கின்ற பொழுது நம்முடைய முன்னோர்களினுடைய பெருமை நாம் நினைத்து போற்ற வேண்டிய ஒரு நிலையிலே இருக்கிறோம். இந்த மொழியிலே ஏராளமான இலக்கியங்கள் தோன்றின. வெவ்வேறு வெளிநாட்டவரும் பிற மொழியை சார்ந்தவர்களும் பிற இனத்தை சார்ந்தவர்களும் இந்த மொழியின் மீது தாக்குதல் நடத்திய பொழுது அரசியல் துறையிலே ஈடுபட்டு ஆட்சி பொறுப்பை தன்னிடம் கைப்பற்றிய பொழுதும் கூட இந்த மொழியை வாழ வைத்தது
உயிர்ப்போடு இருக்க வைத்தது. சமணமும் பௌத்தமும் வந்து தன்னுடைய மொழிகளினுடைய தாக்கத்தை ஏற்படுத்திய பொழுதும் கூட அதில் வீழ்ந்து விடாமல் இந்த மொழியை காப்பாற்றிய பெருமை 63 நாயன்மார்கள் கொடுத்த 12 திருமுறைகளுக்கும் 12 ஆழ்வார்கள் கொடுத்த 4000 திவ்ய பிரபந்தத்திற்கும் உண்டு என்று சொல்லுகின்ற பொழுது இந்த மொழியும் கடவுளும் ஒன்றாக இணைந்து வாழக்கூடிய ஒரு நிலைமை நம்முடைய அன்னை தமிழ் மொழிக்கு உண்டு. அதனால் இதை தெய்வ தமிழ் மொழி என்றே கூறலாம். தமிழால் நம்முடைய சமயங்கள் வாழ்ந்ததா, சமயத்தால் மொழி வாழ்ந்ததா என்ற கேள்வியே இல்லாமல் சமயமும் மொழியும் பின்னி பிணைந்து சமயத்தை மொழி காத்து மொழியை சமயம் காத்து வாழ்ந்த ஒரு நிலைமை நம்முடைய அன்னை தமிழ் பூமியிலே மண்ணிலே நிகழ்ந்தது. இராமாயணத்திலே சுக்ரீவன் சீதையை தேடுவதற்காக எல்லாரையும் அனுப்பி வைக்கிறான். எந்தெந்த இடத்துல தேடணும்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு திசைக்கு அனுப்பி வைக்கிறான். ஏன்னா அவனுக்கு தான் தெரியும், வாளிக்கு பயந்து எல்லா மலையிலையும் ஆறுலையும் சந்து பொந்துகளிலெல்லாம் ஓடி ஒளிந்தவன் சுக்ரீவன். அதனால் எங்கே எது எது இருக்குன்றது அவனுக்கு தெரியும். அப்படி சொல்லுகின்ற பொழுது சுக்ரீவன் அனுமனினுடைய தலைமையிலே தெற்கு திசையிலே சீதையை தேடுவதற்காக ஒரு குழுவை அனுப்புகிறான். அப்படி அனுப்புகின்ற பொழுது தெற்கு திசையிலே எங்கெல்லாம் சென்று தேட வேண்டும் என்று ஒரு பட்டியல் இடுகிறான், எங்கெல்லாம் போயிட்டு எதையெல்லாம் பார்க்கணும். அவ்வாறு செல்லுகின்ற பொழுது சுக்ரீவன் சொன்ன ஒரு முக்கியமான கருத்து, நீ சீதையை போய் தேடுங்கள், ஆனால் இரண்டு இடங்களிலே நீங்கள் சீதையை தேட வேண்டாம். இரண்டு இடங்களில் நீ போய் தேட வேண்டாம். ஏன் தேட வேணானா, நீ போய் அங்கே தேட வேண்டிய அவசியம் இல்லை. எங்கெங்க அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது முதலிலே திருவேங்கடமலை என்று இன்றைக்கு நாம் திருப்பதி என்று சொல்லக்கூடிய திருவேங்கடமலையை போய் தேட வேண்டாம் என்று சுக்ரீவன் சொல்லுகிறான். ஏன் திருவேங்கடமலையை போய் தேட வேணான்னு சொல்கிறான்னா, ஒருவன் திருவேங்கடமலையினுடைய மண்ணை மிதித்து அங்கிருக்கக்கூடிய கடவுளை வழிபடத் தொடங்கினால், திருமாலை வழிபடத் தொடங்கினால், அவனுடைய முன்வினை இப்பிறவியில் செய்த வினைகள் அனைத்து தீவினையும் அகன்று போய் நன்னெறி அவனுக்கு வந்துவிடும். ஒருவேளை ராவணன் சீதையை திருப்பதி மலையிலே கொண்டு போய் வைத்திருப்பானாய், ஆனால் அவனுடைய தவறான எண்ணமெல்லாம் நீங்கி போய் அவன் சீதையை திருப்பி கொண்டு வந்து விட்டிருப்பான். சீதை இன்னமும் வரவில்லை என்ற காரணத்தால் திருவேங்கடமலையிலே சீதையை ராவணன் வைத்திருப்பதற்கான வாய்ப்பில்லை. எனவே இருவினை பயன்களினுடைய பாவ புண்ணியங்களை எல்லாம் நீக்கக்கூடிய திருவேங்கட மலையை சென்று தேட வேண்டாம் என்று சுக்ரீவன் முதலிடத்தை சொல்லுகிறார். கோடுருமாள் வரையதனை குறுகுதிரேள் உம் நெடிய கொடுமை நீங்கி வீடுருதிர் ஆதலினால் விளக்குதிர் அப்புறத்து நீர்மேவு தொண்டை நாடுருதிர் உற்றதன் நாடுருதிர் அதன் பின்னர் நளிநீர் பொன்னி சேடுருதன் புனல் தெய்வ திருகரையின் இருகரையின் தெரிதின் மாதோ என்று கம்பர் எழுதுவார். ஒரு இடம் முடிந்தது. சரி, இன்னொரு இடம் எந்த இடத்திலே சென்று சீதையை தேட வேண்டாம் என்று கூறுகிறார்கள் என்று பார்த்தால், இன்னமும் கொஞ்சம் காவிரியினுடைய தென்பகுதியிலே நடந்து சென்றால் காவிரி கரையினுடைய எல்லையை தாண்டி போகின்ற பொழுது இன்னமும் தெற்கு பகுதியிலே பொதிகை மலை என்ற ஒரு மலை வரும். தாமிரபரணி ஆறு உற்பத்தி ஆகக்கூடிய மலை அந்த மலை. அந்த பொதிகை மலையையும் சென்று நீங்கள் தேட வேண்டாம் என்று சுக்ரீவன் கூறுகின்றான். ஏன் என்று கேள்வி கேட்கின்ற பொழுது, பொதிகை மலைக்கு சென்று நீங்கள் தேடினால் அங்கே சீதை இருக்க மாட்டால். ஏனென்றால் பொதிகை மலைதான் அகத்தியன் சங்கம் வைத்து தமிழ் மொழியை வளர்த்த இடம். தமிழ் அங்கே காற்றிலே தவழும், அந்த மலை முழுக்க தமிழின் மனம் வீசும். ஒருவேளை ராவணன் சீதையை கவர்ந்து சென்று அந்த இடத்திலே வைத்திருந்தால் தமிழின் சுவையை அவன் அறிவான். தமிழின் சுவையை அவன் அறிந்திருந்தானாயின் அதைவிடவும் வேறு சுவை எதுவும் இந்த உலகத்திலே இல்லை என்பது அவனுக்கு தெரிந்திருக்கும். சீதையை விட்டிருப்பான். அதனால் நீங்கள் அந்த இடத்திலே சென்று தேட வேண்டாம். அது மட்டுமல்ல, நீங்கள் அந்த இடத்திலே சென்று தேடுகின்ற பொழுது தமிழின் சுவையை நீங்கள் உணர்ந்து விட்டால் உங்கள் வேலையை நீங்கள் மறந்து போய் விடுவீர்கள்.
அதனால் நீங்கள் அந்த இடத்திலே போய் தேட வேண்டாம் என்று சொல்லுகிறான்.